இந்திய டென்னிஸ் விளையாட்டு வீராங்கனையான சானியா மிர்சா அவங்கள பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க விளையாட்டுத்துறை பத்திரிகையாளரான இம்ரான் மிர்சாவுக்கும் நசிமாவுக்கும் மும்பையில் 1986 நவம்பர் 15 பிறந்தாங்க. இவங்க ஹைதராபாத்தில் ஒரு ஷியா முஸ்லீம் குடும்பத்தில் வளர்க்கப்பட்டிருக்காங்க. மிர்சா தன்னோட 6வது வயசுலேயே டென்னிஸ் விளையாட தொடங்கி 2003 டென்னிஸ் விளையாட்டை தன்னோட தொழிலாக்கியும் கொண்டிருக்காங்க. இவங்க தன்னோட அப்பாவாலையும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களாலையும் தான் டென்னிஸ் விளையாட்டில் ப்ராக்டிஸ் எடுத்திருக்காங்க. மிர்சா முதல்ல ஹைதராபாத்தில் இருக்கிற நாசி ஸ்கூலில் படித்து முடித்ததுக்கப்புறமா செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் தான் பட்டம் பெற்றாங்க. 2003 ஏப்ரல் மாதம் மிர்சா இந்தியா ஃபெடரேஷன் கோப்பை குழுவில் சேர்ந்து எல்லா சிங்கிள்ஸ் ஆட்டங்களையுமே வின் பண்ணாங்க. அதே வருஷம் நடந்த விம்பிள்டன் மகளிர் டபுள்ஸ் விளையாட்டில் ரஷ்யாவை சேர்ந்த அலிசா கிளேஹோனோட சேர்ந்து விளையாடி பட்டம் பெற்றாங்க. 2005 நடந்த யூஎஸ் திறந்தவெளி போட்டியில் மஷோனா வாஷிங்டன், மரியா எலேனா அமேரின், மரியான் பார்டோலி இந்த 3 பேரையுமே வின் பண்ணி 4வது சுற்று அடைஞ்ச முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற பெருமை சானியா மிர்சாவை தான் சேரும். 2009 ஆஸ்திரேலியா திறந்தவெளி மிக்சர் டபுள்ஸ் பிரிவில் மகேஷ் பூபதியோட சேர்ந்து விளையாடி கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வின் பண்ண முதல் இந்திய பெண்மணியும் சானியா மிர்சா தான். 2005 பிப்ரவரி மாதம் 12 ஹைதராபாத் திறந்தவெளி இறுதிப் போட்டியில் அலியோனா போண்டரேங்கோவை தோற்கடித்து WTA-வின் சிங்கிள்ஸ் பட்டத்தை பெற்ற முதல் இந்திய பெண்மணி அப்படிங்கிற பெருமையும் பெற்றாங்க. செப்டம்பர் 2006 வரைக்கும் ஸ்வேத்லேனா குஸ்னேட்சோவா, நாடியா பெட்ரோவா, மார்டினா ஹிங்கிசை இந்த 3 பெரிய வீராங்கனைகளை தோற்கடித்து மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றாங்க. 2006 நடந்த தோஹா ஆசிய விளையாட்டுகளில் மிர்சா மகளிர் சிங்கிள்ஸ் பிரிவில் வெள்ளியையும் மிக்சர் டபுள்ஸ் பிரிவில் லியாண்டர் பெயஸிடம் சேர்ந்து கோல்டும் வின் பண்ணாங்க. சானியா மிர்சா இந்த டீம் சேர்ந்த போட்டியில் வெள்ளிக்கோப்பை பெற்ற இந்திய மகளிர் டீமில் ஒரு அங்கத்தினராகவும் இருந்தாங்க. 2006 இந்தியாவின் 4வது உயர்ந்த சமூகம் சார்ந்த கௌரவ விருதான பத்மஸ்ரீ பட்டம் டென்னிஸ் துறையில் மிர்சாவோட பங்களிப்புக்காக வழங்கப்பட்டிருக்கு. மிர்சா 2009 விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தன்னோட முதல் சுற்றிலேயே அன்னாலேனா க்ரோன்பில்ட்டை தோற்கடிச்சாங்க. 2011 நடந்த பிஎன்பி பரிபாஸ் போட்டியில் மிர்சா கலந்துக்கிட்டு வின் பண்ணாங்க. 2012 ஆஸ்திரேலியன் ஓபன் போட்டியில் உமன்ஸ் டபுள்ஸ் பிரிவிலையும் மிக்சர் டபுள்ஸ் பிரிவிலையும் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறினாங்க. 2013 பல வீரர்களோடு சேர்ந்து 5 WTA பட்டங்களை வின் பண்ணியிருக்காங்க சானியா. அடுத்ததாக 2014 ஆஸ்திரேலியன் ஓபன்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ் பிரிவில் காலிறுதி போட்டி வரைக்கும் போனாங்க. யூஎஸ் ஓப்பனில் உமன்ஸ் டபுள்ஸ் பிரிவில் அரையிறுதியோட வெளியேறினாலும் மிக்சர் டபுள்ஸ் பிரிவில் பட்டம் வின் பண்ணாங்க. சானியாவோட விளையாட்டு வாழ்க்கையில் இதுதான் அவங்களுக்கு 3வது மிக்சர் டபுள்ஸ் பட்டமாகவும் இருந்திருக்கு. அடுத்ததாக 17வது ஆசியா போட்டிகளில் கோல்டு வெண்கலம் வின் பண்ணியிருந்தாலும் WTA போட்டியில் உமன்ஸ் டபுள்ஸ் பிரிவிலையும் பட்டம் வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் WTA பட்டியலில் உலக அளவில் முதலாம் இடத்தை பிடித்த முதல் வீராங்கனை அப்படிங்கிற பெருமையும் சானியா மிர்சாவை தான் சேரும். 2015 இந்திய அரசின் உயரிய விருதான ராஜீவ்காந்தி கேஎல் ரத்னா விருது பெற்றதுக்கு அப்புறமா 2016 விஜய் அமிர்தராஸ், ராமநாதன் கிருஷ்ணன், லியாண்டர் பேஸுக்கு அடுத்ததாக டென்னிஸில் சானியாவுக்கு பத்மபூஷன் விருதும் கிடச்சிருக்கு. 2017 மேடக் சான்ஸோட சேர்ந்து பிரின்ஸ்பின் சர்வதேச டென்னிஸ் தொடரில் சானியா மிர்சா கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. குழந்தை பேறுகால ஓய்வுக்கு பின்னாடி டென்னிஸ் களத்துக்கு திரும்பின முதல் தொடர்லேயே
சாம்பியன் பட்டம் வின் பண்ணி வியக்க வச்சிருக்காங்க சானியா மிர்சா. இது மூலமா முன்னணி வீராங்கனைகளான மேரிகோம், சரிதா தேவி இவங்களோட வரிசையில சானியா மிர்சாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனை பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க.